நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட இருக்கன் துறையில் அரசு விதித்த விதிமுறைகளை கடைபிடிக்காமல் நீர்நிலைகளை ஆக்கிரமித்தும் அனுமதி இல்லாத இடத்தில் கனிம வளங்கள் வெட்டி எடுத்த கல்குவாரி உரிமையாளர்களுக்கு 31 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கிய செய்தியாளர் முத்துக்குமாரசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முத்துக்குமாரசாமி வணக்கம், இதுகுறித்த விவரங்களை என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் சுந்தர்ஜா. நெல்லை மாவட்டம் அடைமிதிப்பான்குளத்தில் செயல்பட்டு வந்த கல்குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவத்தால் மாவட்ட நிர்வாகம் கல்குவாரியை ஆய்வு செய்ய உத்தரவிட்டது. உத்தரவின் பேரில் ஆய்வு செய்ததில் அரசு விதித்த விதிமுறைகளை பின்பற்றாமல் கல்குவாரி செயல்பட்டதால் தான் இந்த விபத்து நடந்துள்ளது என முதற்கட்ட தகவல் தெரிய வந்தது. இதனையடுத்து இதுபோன்ற உயிர் பலிகள் ஏற்படாமல் இருக்க நெல்லை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து கல்குவாரிகளையும் ஆய்வு செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனையடுத்து ராதாபுரம் தொகுதி இருக்கன் துறையில் உள்ள விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமாரசாமி.